மேட்டூரில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டதில் இருவர் பலியாகியிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். மணிகண்டன், விவரங்கள். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மாயத்தேவன்பட்டி என்ற கிராமத்தில் ஜெயராஜ் என்பவருக்கு சொந்தமான ஜெயந்தி ஃபயர் ஒர்க்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரி சென்டர் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் வந்து ஃபேன்சி ரக பட்டாசுகள் மற்றும் சாதாரண பட்டாசுகள் தயார் செய்யப்பட்டு வந்திருக்கிறது. சுமார் இந்த தொழிலகத்தில் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட அறைகளில் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இன்று காலை புள்ளக்குட்டி என்ற நபரும் கார்த்திகேயன் என்ற நபரும் சல்ஃபேட், அதாவது வாகனத்தில் லாரியிலிருந்து வந்த சல்ஃபேட் என்ற ரசாயனத்தை குடோனுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும் போது உராவின் காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தற்போது வெளியாகியுள்ளது, தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த பணியில் ஈடுபட்டிருந்த நாகபாளையத்தைச் சேர்ந்த புள்ளக்குட்டி என்ற நபரும் குன்னூரைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்ற இருவருமே சம்பவ இடத்திலே உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். வெடி விபத்து நடந்த உடனே 60க்கும் மேற்பட்ட அறைகளில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர் சம்பவ இடத்தை விட்டு வெளியே பெரு விபத்து தவிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது வரையில் இரு ஆண்கள் மட்டுமே பலியாகியுள்ளனர். வேறு யாரும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கார்களா என்று தீயணைப்பு தலைவர் தொடர்ந்து தேடல் வேட்டை நடத்தி வருகின்றனர். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.